நான் என்ன முடியெல்லாம் சரி பண்றதுக்கு முக ஸ்டாலின் நான் சும்மா ஏன்னா தலைமை தலைமைன்றத அவர் மாத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. மினிஸ்டர்ஸோ இல்ல எம்எல்ஏ வாங்குற பழக்கம் உண்டு, குடுக்குற பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொது மேடையிலேயே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ற இடங்க புரிய மாட்டேங்குது. மருத்துவ குழு கேட்கணும், மக்கள் கிட்ட மக்கள் பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்க, வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அரசாங்கம் நீங்க பிஜேபிக்காரா பேசிட்டும் கூடாது இல்லையா? நடுநிலை கருவில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது, பச்சை பேதம் கூட கிடையாது. கருவுல இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு இவன் இவன் நாடார் பையன், இவன் செட்டியார் பையன், இவன் முதலியார் பையன் பேர் வைக்கிறாங்க. நேர்களுக்கு வணக்கம். பொதுவா வந்து மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா டிபேட் போடுறாங்க, டிபேட் ஷோ போடுறாங்க. தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லைன்னா ஒரு தெரிஞ்ச சினிமாக்காரவங்க இல்லைன்னா ஒரு தெரிஞ்ச பத்திரிகைக்காரங்களை வச்சுதான் அவங்க டிபேட் ஷோ நடத்துறாங்க. பொதுமக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத கேட்க போறோம். அதுதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த நிகழ்ச்சி பாருங்க, முழுவதும் பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆனா டிஸ்லைக் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக டிஸ்லைக் பண்றீங்க அப்படிங்கிற காரணத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த தவறை திருத்தி அடுத்த வீடியோல கரெக்டான வீடியோவா போடுறதுக்கு முயற்சி போடுவோம். திருச்சியில இருந்து நம்ம கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இருக்காரு. பெங்களூர்ல இருந்து இதயா ரமேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. இப்ப ஊரடங்கு தான் இப்ப வந்து பெரிய ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஊரடங்கு வந்து ஒன்னாம் கட்ட ஊரடங்கு, இரண்டாம் கட்ட ஊரடங்கு, இன்னைக்கு ஏழாம் கட்ட ஊரடங்கு ஆகி போச்சு. ஊரடங்கா இல்ல ஊரெல்லாம் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ற இடங்க புரிய மாட்டேங்குது. பத்து வருஷம் பண்ணா, பத்து வருஷம் பண்ணா எப்படி சார் அது? ஜெனரல் கவர்மெண்ட்ல வந்து அவங்க ஒரு ஊரடங்கு ரிலீஃப் அன்லாக் வந்து சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பயுமே அப்படிதான், நம்ம வந்து லாக்டவுன் உள்ள லாக்டவுன் போடுவோம். மோடி அவர்கள் சொல்றத அந்த பேச்சு மட்டும் கேட்பார், மக்கள் பேச்சு நம்ம தமிழ் பேச்ச கேட்க மாட்டாரு. ஏன்னா அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை, அவர் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காரு. அதுக்காக அவர் செய்யறது தப்பு இல்ல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு இல்ல. ஆனா மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப மிக தவறான விஷயம் அது. ஏன்னா மருத்துவ குழு கலந்து ஆலோசிச்சுதான் எல்லா முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாரு. மருத்துவ குழுவை ஆலோசிச்சு மருத்துவக்குழுவே வெளியே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஊரடங்குங்கிறது கொசு அடிக்கிறதுக்கு கோடாலி எடுத்து அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் ஊரடங்கு போறாரு. ஓகே, நான் சரி இந்த ஊரடங்கு முடிச்சிருவாரு, அடுத்த ஊரடங்கு வராது அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொன்னீங்க மத்திய கவர்மெண்ட் பேச்ச கேட்கிறாருன்னு, ஆனா அவர் மத்திய கவர்மெண்ட் பேச்ச கேட்காம அவர் அதுக்கு மேல ஒரு ஊரடங்கு போறாரு. அவரு எடப்பாடி ஸ்டைல்னு ஒண்ணு வந்துருது சார். இப்போ அவரு சொல்லிட்டே இருப்பாரு சார், ஊரடங்கு போடுறதா என்ன என்ன முடிவு எடுக்கணும், மருத்துவ குழு கேட்கணும், மக்கள் கிட்ட மக்கள் பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்க, வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க. சொன்ன பிறகு இவர் கொஞ்சம் பிளஸ் அதுல ஏதாவது கொஞ்சம் ஜாயின் பண்ணி அவரும் ஒரு அரசியல் பண்ணும் இல்லையா, அதுக்காக சிலத பேசுறதுதான் வழக்கம். அது மோடிக்கு எதிராக பண்ண மாட்டாரு, மக்களுக்கு எதிராக பண்ணுவாரு. போட்டு பண்ணி நம்ம உயிர் கொலையா கொள்ளுவாரு. எடப்பாடி ஸ்டைல் என்னன்னா, நம்ம சிலர் வந்து இங்கிலீஷ் படத்தை எடுத்து இல்ல அதர் மொழி படத்தை எடுத்து தமிழ்ல பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிரியேட் பண்ணி கூட சேர்த்து படம் பண்றது டயலாக்ஸ் போடுறது இல்லீங்களா? அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு இது கார்த்திக் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வைக்கலாம். ஆனா நம்மளால என்ன பண்ணுவோம், ட்விஸ்ட்க்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. அதான் பெரிய விஷயம். சீன் சீன் ட்விஸ்ட் தான்.
சேத்துல மாட்டுறோம் கூட சேத்துல மாட்டி அத பயிர் வச்சு விவசாயி மக்களை பொழைக்க வச்சிருவான் சார். அந்த சேர் இல்ல சார் இது இவரு நீங்க சொன்ன மாதிரி அது புதைக்குழி சார். சேத்துல கால வச்சு விவசாயம் செஞ்சு உணவு உணவு வைக்கிறது விவசாயி சார். வீட்டு வச்சு அரசியல் பண்றது எடப்பாடி சார். என்ன என்ன சார் எடப்பாடி கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ் மக்கள் தவிக்கிறாங்க சார். அதுக்கெல்லாம் மீடியாக்களும் உங்களை போல மீடியா வச்சிருக்கிறவங்களும் ஒரு நல்ல தீர்வு சொன்னா மக்கள் கொஞ்சம் தெளிவாவாங்க சார். இது மக்களை கொரோனா கொரோனான்னு மிரட்டி இருக்காங்க சார். கொஞ்சம் பாருங்க சார், ஊரடங்குல வந்து பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல்ல வந்து 6 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சுக்கலாம் சார். அப்பெல்லாம் கொரோனா பரவாது. 7 மணிக்கு மேலதான் சார் அரசாங்கம் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டுள்ளே இருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அப்ப அப்பதான் கொரோனா வந்த புதுசு சார். அது உயிரோட நல்லா ஆக்டிவா இருந்துச்சு அந்த டைம் அப்படி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தளர்வுகள் ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா, 3வது கட்டத்துல இருந்து தளர்வுகள் ஏற்படுத்தினாங்க இல்லையா. அப்ப வந்து கொரோனா கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா வந்து செத்து போச்சு சார். அதனால ஆவியா நைட்டு மேல மக்கள் வந்து கொரோனாக்கு பயக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஊரடங்குக்குதான் பயந்துட்டு இருக்காங்க. ஆமா, ஊரடங்கு எங்களுக்கு ஊரடங்குன்னு சொல்ற வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்து பயமா இருக்கு. சொல்றாங்க இல்லையா, மேல இருந்து மோடி சொல்றாரு, இங்க இருந்து எடப்பாடி சொல்றாரு, அதை பார்த்து பயமா இருக்கு எங்களுக்கு. சொல்றோம், முதல்ல சொல்றவங்க டிவில வரப்போறாங்கன்னு தான் பயம் வந்துருது மக்களுக்கு, பப்ளிக்கு. ஆஹா, என்னவோ பண்ண போறாங்கடா என்ன. முதல் முதல்ல இவரு ஒரு டைம் குறிச்சாரு இல்லையா, மோடி அவர்கள். ஆமா ஆமா, கொரோனா கூட வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். நான் ரெண்டு முறை மூணு முறை கொரோனா மீட் பண்ணி அமுச்சு விட்டு தான் இருக்கிறேன். வாழ்ந்துட்டு தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அரசாங்கம் சொல்ற மாதிரி அந்த பயத்துல யாரும் அந்த பயத்தை நான் சந்திக்கவே இல்லை. பட் கொரோனா சந்திச்சு அமுச்சு விட்டேன், வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் தான் நம்மளை மிரட்டுது கொரோனா கொரோனா உயிரை கொள்ளுதுன்னு. இவங்க கொள்றாங்க உயிரை, கொரோனா கொள்ளுதோ இல்லையோ இந்த மத்திய அரசாங்கமும் இந்த மாநில அரசாங்கமும் மக்களை கொள்ளுட்டு இருக்கு. ஆமா, கொரோனா வந்து ஒரு 10-15 ரிசல்ட் தெரிஞ்சு சார், 10-15 அது ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒண்ணு நம்மள வாழ வைக்கிதா இல்ல சாவு வைக்கிதான் தெரிஞ்சு போயிடும். ஆனா இவங்களோட கண்டிஷன் பாருங்க, நமக்கு வாழ எப்ப வாழ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா என்னமே தெரியல, பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க. சொன்ன மாதிரி ராஜி அவர்கள் இருக்காரு, அவர் வந்து இப்ப வந்து ஏதோ ஒரு குழுக்களா போட்டுருக்கலாம். ப்ளூ கலரா சார், கலர் சார், கலர் ப்ளூவா, தடுப்பு கலர் ப்ளூவா? ப்ளூ சார், ப்ளூ. ஆமா சார், கலர் ப்ளூ. ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கலர் பிரச்சனை நிறைய இருக்குது. கருப்பு, ப்ளூ, இது மாதிரி பிரச்சனைங்க வருது. ஏற்கனவே கற்பூர கூட்டம் அமேசான்ல விக்கிறாங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட சார், நீங்க ஏதாவது அதுக்கு தெளிவு, அதுக்கப்புறம் மறுப்பு பண்ணாரான்னு தெரியல. கொரோனால இருந்து குணமாய் வந்தவங்க பிளாஸ்மா தானம் கொடுக்கலான்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல சார், அது மாதிரி பிளாஸ்மா தானம் வந்து அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. வாங்கறது மட்டும்தான் சார் அவங்க மினிஸ்டர்ஸோ இல்ல எம்எல்ஏ வாங்குற பழக்கம் உண்டு, குடுக்கற பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்மா குடுக்க மாட்டிருக்காரு, வாங்குறது மட்டும்தான், குடுக்கறது இல்ல. அதனாலதான் அவரு நீங்க சொன்ன மாதிரி கொரோனா வாங்கியிருக்காரு, பிளாஸ்மா குடுக்க மாட்டிருக்காரு. வெள்ளூர் ராஜா செல்லாவூர் ராஜானாதான் அப்பதான் அவர் திருந்து வர போல இருக்குது. அடுத்து ஒரு அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி, அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து இந்த பிளாஸ்மா கொடுத்து அவர் வந்து மக்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்ததான் மற்ற நோயாளிகள் ரிகவர் ஆனவங்க எல்லாம் அந்த பிளாஸ்மா அந்த இது கொடுக்கறதுக்காக முன் வருவாங்க. இவரே கொடுக்காம பண்ணா எப்படி சார்? அப்ப அடுத்தது வந்து மக்கள் வந்து செல்லூர் ராஜா செல்லாவூர் ராஜா ஆக்கிடுவாங்க. அது வந்து மனசுல வச்சுக்கணும். அவரு அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கும், அதனால அவர் அதை யோசிக்கணும். அதை என்னென்னமோ விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, இவர் வந்து புழு அட்டையை போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க.
சார், ஒரு ஒரு குரூப் ஒரு பத்து பேருன்னு வச்சுங்களா, ஒரு யூடியூப் ஒரு குரூப் கருப்பரினம் வந்து கருப்பர் கூட்டம் பேரை வச்சுக்கின்னு ஒரு இந்து கடவுள வந்து குறை சொன்னது தவறு தவறு. அது நம்ம மக்களுடைய இந்துக்களுடைய மனசு புண்படுத்த கூடாது. எத்தனையோ உண்மைகள் இருக்கும் சார், உண்மைகள் எத்தனையோ இருக்கு சார், நம்ம வீட்லயே உண்மைகள் இருக்கு. நம்ம வந்து ஹால்ல வந்து நண்பர்கிட்ட பேசுறோம், அதை பேசலாம். பெட்ரூம்ல வந்து போனதையோ இல்ல பாத்ரூம் போனதையோ வந்து வெளியில பேசக்கூடாது. எல்லாம் உண்மைகள் தான். அதனால வந்து இந்துக்கள்ல வந்து மனசு புண்படுத்துற மாதிரி அந்த கருப்பர் கூட சொன்னா தவறு தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி வந்து பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறது மிக மிக தவறு, மிக மிக தவறு. அதுக்காக மத்த கட்சிகளை வந்து குறை சொல்லிட்டு எவனோ ஒரு நாலு பேர் பண்ணதுக்காக திமுக குறை சொல்றது தவறு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வர்றது. அவங்க வந்து பாகுபாடு பார்க்க கூடாது, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க பாகுபாடு பார்க்க கூடாது. அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவா எந்த தெய்வத்தை எதிர்த்து பேசினாலும் எந்த தெய்வத்தை தப்பா பேசினாலும் முதல்ல குரல் கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகள் தான். ஏன்னா அவங்கதான் பொதுவானவங்க, அவங்களதான் எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போடுறோம். இப்ப வந்து எடப்பாடி ஹிந்துங்கிறனால ஹிந்து ஓட்டு மட்டுமே போட போறது கிடையாது, அவங்க கிறிஸ்டின் ஓட்டு போட போறாங்க, முஸ்லிம்ஸ் ஓட்டு போட போறாங்க. அதே மாதிரி இவர் வந்து இதுக்கு இந்து மதத்துக்கு எதிரானவர்னு நினைச்சு இருந்தாலும், ஏன்னா விபூதியெல்லாம் அளிக்கிறாரு ஸ்டாலின், அதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்றேன். இந்து மாதிரிக்கு எதிரான நினைச்சா கூட இந்து மக்கள் ஓட்டு விழுந்துதான் அவங்க இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அவரும் மேயரா இருந்திருக்காரு, அவங்க அப்பா ஐந்து தரம் முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவங்க வந்து எல்லா மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு பிள்ளைங்க வருதான் அவங்களுக்கு. இப்போ அவருக்கு அவங்க இவரு அவர் பையன் இருக்கிறாரு, அவர் பொண்ணு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒன்னாதான் நினைக்கணும். அவரு அவங்க அம்மாவை வேற மாதிரி, அவங்க ஒய்ஃப் வேற மாதிரி பிகேவ் பண்ணிட்டு, பையனை ஒரு மாதிரி பிகேவ் பண்ணிட்டு, அவங்க மருமகளை ஒரு மாதிரி பிகேவ் பண்றது வந்து சரியான குடும்ப தலைவருக்கான அழகு கிடையாது இல்லையா. அதனால ஒரு கட்சி தலைவருங்கிற ரீதியில எந்த மதத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டாலும் முதல் முறையா குரல் கொடுக்க வேண்டியது அது ஆளுங்கட்சியோட குரல் மட்டும் இல்ல, எதிர்கட்சி குரலும் அதுல இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு எகன்ஸ்டா இருக்கிற மாதிரிதான் அவரோட செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா விபூதி அளிச்சிருக்கிறாரு ஒரு சமயத்துல, அது மாதிரி கலைஞருக்கிற பிரியல்ல தீ மிச்சதுக்கெல்லாம் கட்சியை விட்டு விலக்கி இருக்கிறாங்க. சோ ஆனா இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு மீன்ஸ் என்னன்னா ஒரு இனத்தை அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறாங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க விடுமுறை கால சிறப்பு நிகழ்ச்சி சொல்லி போடுவாங்க, ஓகேங்களா. ஆனா இந்த விநாயகர் ஊர்வலத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுக்கு காரணமானவங்களே இந்த டிஎம்கே காரங்க தான்ங்கிறது அது வேற விஷயம். கலைஞர் அச்சுல அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, முத முத விநாயகரை வச்சு ஊர்வலமா கொண்டு போறதுக்கு டிஎம்கே தான் அனுமதிக்கிறாங்க. ஒரு முருகர் பத்தி தப்பா பேசும்போது முதல் முறையா குரல் கொடுக்கறதுதான் எங்களோட மக்களோட ஆதங்கம். சோ ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இது, அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுமக்களா சொல்றோம், அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுப்பாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் இது. அது வந்து அவங்க சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்டாலின் வந்து சாமி கும்பிடாதவர்ல, சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு சாமி கும்பிட மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ ஸ்டாலின் வந்து சாமி கும்பிடாதவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வருஷம் வருஷம் அவங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. நீங்க வீட்டுக்குள்ள ஒரு நிலைப்பாடும் நாட்டுக்குள்ள ஒரு நிலைப்பாடும் இருக்கும்போதுதான் அவங்க மேல ஒரு பெரிய பிரச்சனை வருது. நீங்க சொன்னதை எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் சார். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமும் அதுல இருக்கு சொல்றேன். நீங்க பிஜேபிக்காரா பேசிடும் கூடாது இல்லையா, நீங்க பின்னாடி தாமரை போட்டிருக்கனால நீங்க என்ன பிஜேபி எனக்கும் சன்செட் முடிய போது பின்னால சன்செட் சூரியன் இருக்கு, அதுக்காக நான் நடுநிலைமையானவர் என்பது தெரியுது நமக்கு, அது வேற விஷயம். ஏன்னா நம்ம ஏடிஎம்கே விமர்சனம் பண்றோம்,
ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் விமர்சனம் பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம், இவரும் பண்றான். ஆனா நீங்க சொன்ன விஷயம் சரிதான், ஆனா இனிமேலும் முக ஸ்டாலின் வந்து அந்த இந்துக்களுக்கு ஆப்போசிட்டான முடிவுகளை எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஆட்சி வரணும், அது ஸ்டாலினா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த இந்துக்களுக்கான விரோத தன்மைய அவர் குறைச்சுக்குவாருன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய கருவே வந்து நடுநிலைமை தான், நம்மளுடைய கருவே நடுநிலைமை, அதனால அதை வச்சுதான் கரு வச்சுது பேரு. கருக்கு மதம் கிடையாது, கருக்கு மதம் கிடையாது, மதம் கிடையாது. தாய்மை அடையக்கூடிய அத்தனை பெண்களும் கருவடைவார்கள். கருவுல இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு இவன் இவன் நாடார் பையன், இவன் செட்டியார் பையன், இவன் முதலியார் பையன் பேர் வைக்கிறாங்க. சோ கரு என்பது நடுநிலை, கருவில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது, பச்சை பேதம் கூட கிடையாது, கிடையாது கிடையாது நமக்கு. அதனால எல்லாருக்கும் நம்ம அவங்களுடைய குறைய சொல்லுவது, குறைய சுட்டி காட்டுவது அந்த மீடியாவுடைய கடமை இல்லையா, அதை நம்ம செய்யறோம் அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு ஏடிஎம்கே பத்தி பேசுறோம், டிஎம்கே பத்தி பேசுறோம், எல்லாத்துக்கும் பெரியார் சிலைக்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் அடுத்து கலைஞர் சிலைக்கும் பூசுவாங்க, எல்லா சிலைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது காவி சுத்தம் மட்டும் இல்ல சார், மக்கள் காதுல பூ சுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரடங்குன்னு மக்களை கவனம் திசை திருப்பிட்டு, கவனத்தை திசை திருப்பிட்டு அவங்க என்ன திட்டங்கள் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் விஷயம், அதுதான் நம்பிதான், உங்க நம்பிதான். உங்க ஓட்டு வந்து இந்துக்கள் ஓட்டு மட்டும் நினைக்காதீங்க, எப்பயும் நினைக்காதீங்க. ஓட்டுக்குள்ள கிறிஸ்டின் ஓட்டு இருக்கு, முஸ்லீம் ஓட்டு இருக்கு, எல்லாரும் ஓட்டமா இருக்கு. அது அது அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் சேர்ந்தவர் தான் நீங்க, அவங்களுக்கெல்லாம் விருதம் பண்ணீங்க, அவருக்கெல்லாம் ஒரு முன்னோடி நீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் சாணத்துல இருக்கு. சோ நீங்க மக்கள் கருத்தை கேட்க கூடாதுன்னு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்ப ஒரு சட்டம் என்ன சட்டம் தரது, சட்டம் பேர் இஐஏ அப்படின்னு ஒரு சட்டம். அதான் மக்கள் கருத்தை கேட்க வேண்டியது இல்ல, தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு மக்கள் கருத்தை கேட்க வேண்டியது இல்ல, அவங்க நினைச்ச அறிவிச்சு இல்ல. ஆமா, அவங்க கிடையாது. ஒரு அப்பா அம்மா தப்பு செஞ்சா, ஒரு அப்பா அம்மா பிள்ளைய அடிச்சுட்டா இல்ல பிள்ளைய கொலை பண்ணிட்டா, அப்பா அம்மா தானே, நீங்க கொலை பண்ண உரிமை இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? எந்த சட்டத்துலயும் இடம் இருக்கா? லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கின படம் வந்து சர்வதேச அளவில் கலந்துக்கிற, டொரண்டோ இல்லல கலந்துக்கிற அளவுக்கு தகுதி கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த லோகேஷ் கனகராஜ் நிறைய படங்கள் பண்ணி அந்த படங்கள் எல்லாம் வெற்றி படமாக்கி உலக அளவுல இதே மாதிரி அங்கீகாரம் பெற்று, நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எப்படி ஒரு ரெண்டு ஆஸ்கரை கையில புடிச்சு ஒரு பெருமையா உலக அரங்குல பேசினாரோ, அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் விரைவில் அது மாதிரி ஆஸ்கார் அவார்டு வாங்கி மிகப்பெரிய பெருமைய இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தேடித்தரணும் அப்படின்ட்டு நம்ம கருத்து கேட்டுக்கலாம். வாழ்த்துக்கள் சார் அவருக்கு, கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அது மாதிரி அவர் நல்லா நிறைய படங்கள் பண்ணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா, என்னோட எதிர்பார்ப்பு அதான், நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அவருக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் ஹீரோக்களோட, ஏன்னா அவரோட ஒரு ஒரு ட்ரெண்ட் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். உலகளவுல செலக்ட் ஆகியிருக்க அந்த படம் கைதி படம் பண்ண லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கரு டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் அவர் வந்து சிறப்பான படங்கள் கொடுத்து இன்னும் நிறைய அவார்டுகள், ஐ மீன் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு கரு டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்கிறேன். தேங்க்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்த கரு டிவி சேனல் திரு மணிமாறன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கரு டிவி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா
டிஸ்லைக் பண்றதுக்கு பதிலா கமெண்ட் பாக்ஸ் தான் நாங்க முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். நீங்க டிஸ்லைக் பண்றது எதுக்கு அப்படிங்கிற காரணம் எங்களுக்கு தெரியாமலே போயிடுது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டா நாங்க மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மேலும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கரு டிவி சேனல் மூலமா. நேயர்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் சுவாரஸ்யமான, இது வந்து பிகினிங் தான், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இனிமே அப்கமிங்ல சார் வச்சிருக்காரு. ஸோ அதனால இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க செலிபிரிட்டிஸ். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.